ஹலோ, குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழும்பும்போது கடவுள் வந்து ஒரு வேர்டு கொடுத்து தான் என்னை எழுப்பினார். பெர்ஸ்பெக்டிவ் பற்றி சொல்லலாம், பேசலாம். ஏதோ கடவுள் சொல்ல போகிறாங்க, ஓப்பன் அப் பண்ண போகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை லீட் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லார்ட்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த வேர்டு கொடுத்ததுக்கு. பெர்ஸ்பெக்டிவ் பற்றி சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்ல முடிய ஒரு எக்ஸாம்பிள்னால், நம்ம இங்கே இருந்து ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஃப்ளைட் எவ்வளோ குட்டியாக தெரியும். ஆனால் ஃப்ளைட்டில் இருந்து கீழே பார்க்கும்போது கீழே எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம எங்கே இருந்து பார்க்குறோம், எது குட்டியாக தெரியுது, எது பெருசாக தெரியுது, அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். சங்கீதம் 136 பார்க்கும்போது, அதில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி இப்படி அந்த 136 சாம்ஸ் 136 வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்கு அப்புறம் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வசனத்துக்கு அப்புறம் ரிப்பீட்டடாக நம்ம வாசிக்கும்போது கண்டினியூஷனே கிடைக்க மாதிரி தெரியாது. இது பண்ணாங்க அவர் கிருபை என்றும் உள்ளது, அது பண்ணுறாரு அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டோரி பண்ண சொல்கிறதுக்கு இடையில இடையில அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அப்படி தான் வேணும். நம்ம யோசிக்கும்போது, நம்ம தாட் லைஃப்பில் ஆனாலும், நம்ம பேசும்போது அண்டர் த பிரெத், நம்ம வந்து சுவாசம் எடுக்கிறோம், சுவாசம் விடுறோம், நம்ம பேசுகிறோம், ஏதோ ஒன்று பேசுகிறோம், ஆனால் உள்ள நம்ம எப்பவும் அதே சேம் லைனில் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இதுதான், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்சர். கடவுளோட கிருபை தான் எல்லாமே. நமக்கு வசனம் சொல்கிறது ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன். எந்த பிரச்சனை இருந்தாலும், எது எது பண்ணினாலும் அவங்களோட கிருபை தேவை நமக்கு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் பற்றி சொல்லிட்டு இது சொல்கிறேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக ரிமைண்ட் பண்ணுறது கூட நம்ம ரைட் பெர்ஸ்பெக்டிவில் வர வேண்டியதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், டேவிட் வந்து கொலியாத்த டிஃபீட் பண்ண போகிற டைமில், டேவிட் வந்து குட்டின்னா ரொம்ப குட்டி இல்லை, ஆனாலும் ஒரு பையன்தான். அவன் அப்படியெல்லாம் ஜிம்லெல்லாம் போய் அப்படி மசில்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த சோல்ஜர்ஸ் அவனோட அண்ணருக்கு பிரதர்ஸே ரொம்ப மைட்டியாக இருக்கும் அந்த டைமில். ஹைட்டாக நல்லா இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டேவிட் வந்து அங்கே போகும்போது அவங்க கூட நிற்கும்போது கூட டேவிட் குட்டியாக இருக்குது. அப்போ கோலியாத் கூட நின்னா ரொம்ப குட்டி தானே. சவுலோட அந்த ஆமரெல்லாம் போட்டுட்டு வர ட்ரை பண்ணான், அதெல்லாம் போட்டு நடக்கவே முடியல அவனுக்கு, அவ்வளோ குட்டியாக ஒரு பையன். டேவிட் கோலியாத்தோட கூட நிற்கும்போது எவ்வளோ குட்டி. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? நம்ம யார் கண்ணில் இருந்து டேவிட்டை பார்க்குறோம்? டேவிட கண்ணில் இருந்து பார்த்தா கூட டேவிட் குட்டி, கோலியாத் கண்ணில் இருந்து பார்த்தா கூட டேவிட் குட்டி. ஆனால் டேவிட் யார் கண்ணில் இருந்து பார்த்து போனாங்க? டேவிட் வந்து கடவுளோட நாமத்தில் போகிறாரு. அதாவது நம்ம வந்து நம்ம பிரச்சனையே நம்ம கண்ணில் இருந்து பார்த்தா பிரச்சனை பெருசாக இருக்கும். பிரச்சனையே பார்த்தால பிரச்சனையிலிருந்து நம்மளை பார்த்தா கூட நம்ம குட்டியாக இருக்கும், பிரச்சனை பெருசாக இருக்கும். ஆனால் கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது, கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சிச்சுவேஷன் பார்க்கும்போது கடவுள் பெருசாக தான் இருக்கும். ஹிஸ் லவ் என்டியூர்ஸ் ஃபார் எவர், கிருபை என்றும் உள்ளது.
அப்படி சொல்லணும்னா கடவுள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். எஃபேசியர் புக்கில் சொல்கிறது, நம்ம வந்து வி ஆர் சீட்டட் இன் த ஹெவன்லீஸ் வித் கிரைஸ்ட் ஜீசஸ், கிறிஸ்துவ கூட நம்ம இருக்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் த ஹெவ் திங்ஸ் ஆஃப் திங்ஸ் திங்ஸ் அபவுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்பவும் நம்ம ஃபோக்கஸ் வந்து திங்ஸ் அபவ். இன்னொரு வசனம் சொல்கிறேன், லெட் தைன் ஐஸ் பி சிங்கிள். இது வந்து தமிழில் எப்படின்னு தெரியாது. லெட் தைன் ஐஸ் பி சிங்கிள்னா உங்களுக்கு ஒரு கண் இருக்கட்டும், அப்படின்னா நீங்கள் ஒரு பார்வையினால் பாருங்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட அது ஏது பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறீங்க, கடவுள் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்களோ இல்லை உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்களோ இல்லை அந்த சிச்சுவேஷன் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அது பார்க்குறீங்களோ. ஆனால் வசனம் கிளியராக சொல்கிறது நமக்கு ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கணும், கடவுளோட பெர்ஸ்பெக்டிவ், வசனத்தோட பெர்ஸ்பெக்டிவ். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சிறிய ஒரு தாட் கடவுள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு, அது பெரிய ஏதோ ஒரு பிளெஸிங்காக தான் கடவுள் அப்படி பண்ணுவார். அதனால் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு உள்ள டே வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக்கிக்கோங்க. நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். கடவுள் ரொம்ப நல்லவர், ரொம்ப பாசமான கடவுள், நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த கடவுள் நம்மளை டைரக்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஹாப்பியாக நீங்கள் இந்த ஒரு வேர்டை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் இதை யோசித்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. கடவுள் உங்களை ரொம்ப ஆசிர்வதிக்கட்டும். இன்றைக்குள்ள ஃபுல் டே கடவுள் சப்மிட் பண்ணி ப்ரே பண்ணலாம். ஹலலியா, ஸ்தோத்ரம். ஹெவன்லி ஃபாதர், உங்கள் ப்ரெசன்ஸில் இயேசு நாமத்தில் நாங்கள் வருவோம். இன்றைக்குள்ள ஃபுல் டே உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் கடவுளை. இன்றைக்கி கொடுத்த வசனத்துக்காக, இன்றைக்கி கொடுத்த தாட்காக நன்றி நன்றி. அதை அதுபடி கடவுளை எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணணும். லெட் அஸ் சீ ஃப்ரம் யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஃபாதர் காட். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தரும். இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். இன்றைக்கி எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்களை நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டாஃபையும் சப்மிட் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல்ஸில், ஸ்பெசிஃபிக்லி டாக்டர்ஸ், நர்சஸ், ஆர் லேப் டெக்னீஷியன்ஸ், டெக்னாலஜிஸ்ட், ஃபாதர் காட், ஃபார்மசி, பில்லிங், எல்லா கோவிட் பேஷண்ட்மா டைரெக்டாக காண்டாக்ட் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபையும் ஒருத்தர் ப்ரே பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் கடவுளே உங்கள் ப்ரொடெக்ஷன் ப்ரே பண்ணுறேன். கோவிட் டியூட்டியில் இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக ப்ரே பண்ணுறோம். கிளீனிங் ஸ்டாஃப்க்காக ப்ரே பண்ணுறோம். கடவுளே ஒவ்வொருத்தரையும் உங்கள் ப்ரெசன்ஸில் சப்மிட் பண்ணுறோம். உங்கள் கிரேஸில் கவர் பண்ணுறோம் ஃபாதர் காட். இன்றைக்கி எங்கள் லைஃப்லேயும் ஒவ்வொரு இஷ்யூஸும் உங்கள் கையில் சப்மிட் பண்ணுறோம். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரை உங்கள் கையில் சப்மிட் பண்ணுறோம் கடவுளே. எங்களை வெறுக்கிற ஒவ்வொருத்தரை கூட உங்கள் கையில் சப்மிட் பண்ணுறோம். பிளெஸ் பண்ணுங்கள் கடவுளை. இன்றைக்கி ஃபுல் டே உங்கள் கையில் சரண்டர் பண்ணுறோம். பாடி, சோல், ஸ்பிரிட் சரண்டர் பண்ணி ப்ரே பண்ணுறேன் கடவுளை. பிளெஸ் ஃபாதர் காட், பிளெஸ் திஸ் டே, மேக் அஸ் எ பிளெஸிங் ஃபார் அதர்ஸ் ஃபாதர் காட். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.